கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட் கிளர் அல்ட்ரா வெஜிட்டோ எபிசோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் அந்த பிளேலிஸ்ட்க்கு லிங்க் தர வியூ பண்ணி பாருங்கள். அதோட ஓப்பனிங் சீனே பாருங்கள், நம்ம வெஜிட்டோவுக்கு செம்ம ஷாக்கு, செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸை வந்து நம்ம வெஜிட்டோவை முன்னாடி நிற்கிறாப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஸ்ன்னு பார்த்தோம், இந்த மல்டிவர்ஸ்லேயே பார்த்தோம் டாப் ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரில் நானும் ஒன் ஆஃப் த வாரியர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது விஜிடோக்கு நம்ப முடியல. இல்லை, நான் நம்ப மாட்டேன், ஆக்சுவலாக நீங்களே பார்த்தா அந்தளவுக்கு ஒருத்தனாலும் பார்த்தீங்கன்னா கிடையாது, இந்த மல்டிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியானா அது நான் மட்டும்தான் அப்படின்ட்டு நான் விஜிடோ அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். வெல், உனக்கு வேணும்னா சின்னதாக ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் அப்படின்ட்டு பிளேடை வச்சு சின்னதாக ஒரு ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படி பண்ணும்போதும் அதோடைய எஃபர்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. விஜிடோ பார்த்துட்டு பரவாயில்ல, போய் சொல்லலை, நீ ஒருத்தன ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது, ஐ மீன் நீ வாய்ப்பேச்சு மட்டும் பேச கிடையாது, உங்கள்கிட்ட சைட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம விஜிட்டோ பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம விஜிட்டோ பத்தி அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் பேஸ்ட் பண்ண சொன்ன அப்படி அப்படிங்கிற விஷயத்த பண்ண நம்ம விஜிட்டோ கிட்ட பார்த்தா சொல்ற அப்படி இந்த கடவுள்களை வேட்டையாடக்கூடிய பயங்கரமான ஒரு ரத்த தாகத்தில் இருக்க போல இருக்கு. என்னையோட உன்னுடைய ரத்த தாகம் முடிய போகுது, ஏன்னா இன்னைக்குதான் நீ கடைசியாக வாழக்கூடிய நாள் காட் கிளர், இன்னைக்கு முடிவு கட்டிடுற உனக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு வாரியர் பார்த்தா சொல்ல இந்த பக்கம் நம்ம விஜிட்டோக்கு சமஷாக்கு. ஆக்சுவலாக நம்ம கிராண்ட் பேஸ்டோட பேரை சொன்னதுக்கு நம்ம விஜிட்டோக்கு சமஷாக்கு, பிகாஸ் நம்ம கிராண்ட் பேஸ்ட் அனுப்பிச்சா ஆளா இவ அப்படின்ட்டு நம்ம விஜிட்டோக்கு பல சந்தேகங்களை பார்த்தா ஏற்படுத்துது. ஏன்னா டைம் லைன் பார்த்தா வேறு, ஸோ இந்த டைமில் இருக்கக்கூடிய கிராண்ட் பேஸ்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நான் விஜிட்டோ அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த ஒரு டைமில் நான் சேர்ந்தவனே பார்த்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு வாரியர் பார்த்தினா சொல்ல இந்த பக்கம் நம்ம விஜிட்டோக்கு பார்த்தா புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக சந்தோஷமாக இந்த கிராண்ட் பேஸ்ட்டுக்கு கீழே தான் பார்த்தினா இவன் பார்த்தினா வேலை செய்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் நம்ம விஜிட்டோக்கு கோவர ஆரம்பிக்குது. அண்ட் அதே சமயத்தில் விஜிட்டோ வெறுப்பில் நம்ம வாரியர்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு போகிறப்படி. ஸோ இன்னையோட உனக்கு நான் முடிவு பார்த்தினா கட்டுறேன், அந்த சின்ன அந்த கிராண்ட் பேஸ்ட்டுக்கு நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ மூலியமாக பார்த்தீங்கன்னா காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம விஜிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரியர் கூட சண்டைக்கு பார்த்தா போகிற அப்படி. பட் நம்ம விஜிட்டோ செம்ம ஃபோர்ஸ், ஐ மீன் விஜிட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ட்ரான்ஸ்மிஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி. அப்படி இருந்து அந்த ஒரு வாரியரை அடிக்க போக, பட் அந்த ஒரு வாரியர் நம்ம விஜிட்டோவோட பஞ்சை லெஃப்ட் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துற அப்படி. ஸோ நம்ம விஜிட்டோக்கு சமஷாக்கு எப்படா வாய்ப்பாச்சு, அது ஒத்த கையில் லெஃப்ட் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை தடுத்து நிறுத்துற அப்படின்ட்டு நம்ம விஜிட்டோக்கு சமஷாக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் விஜிட்டோ ஜஸ்ட் ஏதோ லக்காட்ருக்கு அப்படின்ட்டு திரும்ப அடிக்க ட்ரை பண்ணுற அப்படி. பட் இருந்தாலும் அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிட்டோவோட கையை பார்த்தீங்கன்னா விட மாட்டேன் அப்படி. நம்ம விஜிட்டோட தாட்டில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இவ ஒரு சாதாரண ஆள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கண்டிப்பாக சம்திங் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே சமயத்தில் இவனுடைய ஆர்மர், அந்த மெட்டல் ஆர்மரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம விஜிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கும் போது இந்த பக்கம் அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரியே இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக காட் கிளர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விஜிட்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம விஜிட்டோ எப்படி என்னுடைய மைண்டை நீ ரீட் பண்ணி அப்படின்ட்டு சமஷாக்க பார்த்தீங்கன்னா கேட்கும்போது நம்ம விஜிட்டோட கையை உடச்சிட்டு அப்படியே இல்லை, ஆக்சுவலாக அடுத்தமும் நீ என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், எதை யோசிப்பேன்ட்டு எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீ இதைத்தான் யோசிப்பேன்ட்டு நான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம விஜிட்டோவுக்கு அப்படியே படம் காட்ட இந்த பக்கம் நம்ம விஜிட்டோ கதற அப்படி. அண்ணாதி சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் விஜிட்டா இவங்க ரெண்டு பேருமே என்னடா நடக்குது, ஒருத்தர் பவர்ஃபுல்லாக வந்தா பூவை டிஃபீட் பண்ணா அண்ட் அவனுக்கு மேலே இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க. அண்ட் ஈவன் நம்ம காய் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸை நம்ம கிராண்ட் பேஸ் பண்ண இதை குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்திருக்கு. அந்த விஷயத்த நம்ம காய் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கா அப்படி. அப்போது இவ சொல்கிறத வச்சு பார்த்தா அது ரூமர் பார்த்தீங்கன்னா கிடையாது, உண்மைதா மல்டிவர்ஸ்லேயே ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரை நம்ம கிராண்ட் பேஸ்ட் குரூப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம காய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட கோபத்தில் பயங்கர ஆவேசமாக பார்த்தீங்கன்னா வராபடி, ஆக்சுவலாக இந்த மல்டிவர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னா அது நான் மட்டும்தான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட எனர்ஜி எனதாக போகுது, நான் உங்ககிட்ட இருந்து அதை பறிக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குற அப்படி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வெஜிட்டோ தன்னுடைய பிளாக் கையை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. அப்படி பயன்படுத்தும் போது மேலே அந்த ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க, ஐ மீன் நம்ம விஜிட்டோ அப்சர்வ் பண்ண ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வாரியரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா சமஷாக்கு, ஆக்சுவலாக இது கண்டிப்பாக அந்த ஏஞ்சல்ஸோட எனர்ஜி தான், அதில் எந்த ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் ஸோ இவனால் எப்படி ஏஞ்சல்ஸோட போஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுது, அது இவனுக்கு பக்க பலமாக இவனுக்கு பயனுள்ளதாக அவனால் எப்படி யூஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்ம பிளாக் வாரியருக்கு சமஷாக்கு இருந்தாலும் ஸோ இதை வச்சு நம்மளை கட்டுப்படுத்த முடியாதுன்ட்டு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய
ஒரு ஸ்வாட் வச்சு அப்படியே மேலே போய் வித் இன்ஸ்டன்ட்ல அந்த பிளேடை வச்சு அப்படியே ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடும் அப்படி ஐ மீன் எல்லா ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடும் அப்படி எனக்கு வர வழி இல்லை ஸோ இதை நான் பண்ணித்தாங்கணும் அப்போ தான் உங்களை நான் ஃப்ரீயாக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஏஞ்சல்ஸை தன்னுடைய பிளேடை வச்சு கட் பண்ணால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க ஸோ இதை வச்சு உன்னால் என்னை எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் வெஜிடோ கிட்ட சொல்ல வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா சம்ம ஷாக்கு ஆக்சுவலாக ஏஞ்சல்ஸையே பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் லைக் மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இது என்னால் நவ்வே பார்த்தீங்கன்னா முடியலையே இது அளவுக்கு பவர்ஃபுல்லாக யாருமே பார்த்தீங்கன்னா இருந்தது இல்லையா அப்படின்ட்டு வெஜிடோக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இவனை நான் வெச்சு செய்ய போகிறேன்ட்டு ஸோ தன்னுடைய டைமிங்ஸை பயன்படுத்தி அப்படியே ஒரு போர்ட்டல்குள்ளே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்றா அப்படிங்க அப்படி அனுப்பும்போது ஸோ இதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாதா இவனை குழந்தையா அப்படின்ட்டு அந்த ஒரு பிளாக் வேரியர் பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது மேலே சம்ம ஷாக்கு ஆக்சுவலாக அவருடைய கண்களால் நம்பவே பார்த்தீங்கன்னா முடியல ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டாலா நம்ம லார்பேஸ் பெல்மடோ சம்பா ஈவன் நம்ம டோப்போ எல்லாருமே ஹக்காய் பவர் விடுறதுக்காக ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த டஸ்ட்ரைஸையும் பார்த்தீங்கன்னா இவன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கானா இப்போ இது கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளாக் வாரியர் யோசிக்க அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ அஞ்சு கவுட் ரிசெக்ஷனுமே தன்னுடைய ஹக்காய் எனர்ஜியை வெளிப்படுத்த பயங்கரமான ஒரு ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த பிளாக் வாரியருக்கு அப்படியே ஒட்டம்பது காற்றோட கத்த கரைய ஆரம்பிக்குது பட் இருந்தாலுமே அந்த ஒரு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம தப்பிச்சாக்கணும் ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் இந்த காட்ஸோட அந்த போர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா இந்த கிராண்ட் பீஸ் சொன்னது உண்மைதான் இவ உண்மையில ரொம்ப மோசமானதா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீ பே பண்ண போற த காட் கில்லர் அப்படின்ட்டு அந்த ஒரு வாரியர் தன்னுடைய அந்த ஸ்வாடை வச்சு ஸ்லைஸ் பண்ண அந்த காட் ரிசெக்ஷன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காத்தோட கத்த கரையிறாங்க பட் நம்ம பிளாக் வாரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஹக்கா எனர்ஜிலேருந்து தப்பிச்சிடற அப்படி இந்த பக்கம் நம்ம வெஜிடோவில் நம்ப முடியல ஆக்சுவலாக நம்ம வெஜிடோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஏஞ்சல் அந்த ஒவ்வொரு காட் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு அவங்களுடைய போர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி அண்ட் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி பட் இந்த ஒரு வாரியர் உண்மையில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கா இவன் கூட நம்ம மேட்சே பார்த்தீங்கன்னா கிடையாது பட் நம்மளால் நம்பவே பார்த்தீங்கன்னா இருக்க முடியல நம்பவும் பார்த்தீங்கன்னா முடியல எல்லாத்துக்கு அற்பாற்பட்டு இருக்க ஹாக்காய் அண்ட் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே அற்பாற்பட்டு இவன் இருக்கா அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த ஒரு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு மாட்டலை என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை வரைக்கும் பார்த்ததே பார்த்தீங்கன்னா கிடையாது ஆக்சுவலி உன்னை இந்த மோட்டல்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது கண்டிப்பாக நீ ஒரு டீமன் உண்மையான ஒரு டீமன்னா அது நீ மட்டும்தான் இந்த உலகத்துக்கு உனக்கு சம்மந்தமே பார்த்தீங்கன்னா கிடையாது நீ டீமன் உலகத்தில் இருக்க வேண்டிய ஸோ நீ போகலைன்னா கண்டிப்பாக உன்னை நான் டீமனோட உலகத்துக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்ட்டு பிளாக் வாரியர் பயங்கர ஆவேசமாக பார்த்தீங்கன்னா பேச இந்த பக்கம் நம்ம வெஜிடோக்கு டக்குனு கோவம் பார்த்தீங்கன்னா வந்தது ஆக்சுவலாக நீ யாருக்கு கீழே வேலை செய்கிறியோ அவங்க தான் உண்மையான டீமன் ஆக்சுவலாக மில்லியன் பில்லியன் மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க சாவடிச்சிட்ருக்காங்க ஸோ டீமன்னா அது அவங்க மட்டும்தான் நீ வேலை செய்கிறீல அவங்களுக்கு கீழே நீயும் ஒரு டீமன் தான் உன்னையும் பார்த்தீங்கன்னா நான் சும்மா பார்த்தீங்கன்னா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த இப்போது நம்ம பிளாக்கோட போஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி இந்த பிளாக்கோட அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்படி ஐ மீன் இந்த காட் ஸ்லேயர் பிளேட் மாதிரி நம்ம பிளாக்கோட அந்த ரோஸ் கலரில் பிளேடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வர வச்சு நம்ம பிளாக் வாரியர் கூட சந்தைக்கு பார்த்தீங்கன்னா போகிற அப்படி ஸோ உன்னத பெருசா இல்லை என்னது பெருசா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டோம் நம்ம பிளாக்கோட போஸை யூஸ் பண்ணி பிளாக் வாரியர் கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி இந்த பக்கம் நம்ம பிளாக் வேரியரோட அந்த ஒரு போர்த்த பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நம்ம வெஜிடோவால் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியல ஸோ உண்மையில் நம்ம பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறா அப்படி அந்த ஸ்வாட்லேயும் தனிப்பட்ட சக்திகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம திரும்ப டாக்டர் ஜீரோவை மீட் பண்ணக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு கத்தியில் வித்த காரணம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பிளாக் வாரியர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அப்படி ஸோ இதே மாதிரி போனால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம வச்சுட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கு ஸோ தன்னுடைய போஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி ஸோ தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை போரை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டை நம்ம பிளாக் வாரியருக்கு எகின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்து பட் பிளாக் வாரியர் அதுலேருந்து டக்குனு வித் இன்ஸ்டன்ட்டில் எஸ்கேப் ஆகி நம்ம வெஜிடோக்கு பின்னாடி வந்து ஸோ நீ இன்னும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல இந்த மல்டிவர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட்டு வாரியரோட அந்த போர் இரண்டு புரிஞ்சுக்கலாம் அண்டு இப்போ நான் உனக்கு புரிய வெப்ப அப்படின்ட்டு ஸோ நம்ம பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்வாடை வச்சு நம்ம வெஜிடோவை அட்டாக் பண்ண வர பட் இருந்தாலும் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கே பை இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் பயன்படுத்தி எஸ் ஆயிரம் அப்படி பட் இருந்தாலும் அந்த ஒரு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோகு நம்ம வெஜிடோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு வித் இன்ஸ்டண்ட்டில் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா அடிக்க வெஜிடோ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துற அப்படி ஸோ வெஜிடோக்கு சம ஷாக்கு ஸோ இவ உண்மையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்க ஸோ நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறா
இந்த அல்ட்ரான் ஸ்டிக். ஸோ இதையெல்லாம் ஆல்ரெடி சர்ஃபஸ் பண்ணால் பண்ணி வச்சிருக்கோம் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பண்ணால் ஃபீல் பண்ணுற அப்படி அண்டாவது சமத்தில் பிளாக்கோட போர் அண்ட் மார்ஜின் பூவோட போர் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். பட் இதெல்லாம் முன்னாடி ஜஸ்ட் லைக் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அண்ட் அவனுடைய பிளேட் முக்கியமாக அவனுடைய போருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா உந்துதலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அந்த பிளேட் அண்ட் அவனுமே கனெக்டாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு வெஜிடோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க அண்டாவது சமத்தில் அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா ஸோ வெஜிடோவை பார்த்தீங்கன்னா வெறுப்பேத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற அப்படி. ஆக்சுவலாக உன்னை விட நான் பார்த்த குழந்தைகளே பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சரி நம்ம வெஜிடோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. நீ எதிர்பார்த்ததை விட இந்த காட்ஸ் அண்ட் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்ற நீ எல்லாம் கற்றுக்குட்டி நீ என்ன இந்த டியூட்டோரியல் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க அதுக்குள்ளே பெரிய ஆளுட்டில் நீ நினச்சிக்காத அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம வெஜிடோக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இவ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கானே அப்போ அந்த கிராண்ட் பிரின்ஸ் இந்த ஜெனு சமவல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம அசல்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிடலான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட்டு அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த பக்கம் இந்த ஒரு வாரியர் கிட்டேயே நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறோம் அப்படி. பட் இருந்தாலுமே சரி நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம நீ என்னதான் பவர்ஃபுல்லாக ஆளாக இருந்தாலுமே கண்டிப்பாக உன்னை எனக்கு கீழே மண்டிப்போட வைப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் பிரின்ஸ் இந்த ஜெனு சமவை எல்லாத்தையுமே வச்சு செய்வேண்டா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா பேசுகிறப்படி இந்த ஒரு வார்த்தை கேட்டு வாரியர் சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இதுக்கு மேலே உன்னால் எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னுடைய சாப்டரை நான் முடிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா உன்னுடைய கதையோட முடிவு அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி பிளாஸ்ட்டை நம்ம வெஜிடோக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. பட் அந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா நெருங்காமல் மேலே பார்த்தீங்கன்னா போக நம்ம வெஜிடோ அந்த சமயத்தில் கவனக்குறைவாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. அண்ட் அதே சமயத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ நீ என்ன தப்பாக பண்ண புரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விஜயோட பண்ண சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு ஸ்வாட் அண்டு உன்னுடைய போர் எல்லாமே எனக்காக போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விஜயோக்கு பயங்கரமான ஷாக் பிகாஸ் நம்ம விஜயோக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஒரு பிளாக் வாரியர் அப்படியே கெத்தாக வெறித்தரமாக வந்து நிற்க இந்த புக்கு நம்ம விஜயோ பண்ண டக்குன்னு சுதாரிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பண்ண வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ அதே சமயத்தில் நம்ம விஜயோ அண்டு அந்த ஒரு வாரியர் ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த போஸை பண்ண வெறித்தரமாக பார்த்தா பயன்படுத்த ஆரம்பிக்க அண்ட் அதே சமயத்தில் இந்த புக்கு நம்ம கோகு அண்ட் வெஜிடோ காயில் பார்த்தீங்கன்னா தக்காளி யாரா இவனுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போரை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்களால கான் ஆக போகுது அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பண்ணால் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம காயால் நம்ப முடியல ஈவன் இந்த இடத்துக்கு நம்ம வீரஸ் வந்தாலும் வீரஸாலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம காய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம வெஜிடோ சரி நம்ம பிளாக் வரையிற அப்படியே முட்டி போட பார்த்தீங்கன்னா வெச்சிட அப்படி நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல உன்ன இந்த இடத்துல முட்டி போட வைப்பேன் சொன்னேன்ல அதே மாதிரி செஞ்சுனா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ அப்படியே சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. அதோ இனிமேல் உன்னுடைய எனர்ஜி என்னதாக போகுது நீ எனக்குள்ளே வந்து பவர்ஃபுல்லான ஆளாக பார்த்தீங்கன்னா மாற போகிற அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. பட் வெஜிடோக்கு டக்குன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஆக்சுவலாக வெஜிடோவோட பாடியில் ஒரு கத்தி வந்து இறங்குதுங்க. ஆக்சுவலாக நீ என்ன ஓவர் போகணும்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்கியா அப்படியெல்லாம் தப்பு கணக்கு பார்த்தீங்கன்னா போட்டுறத உனக்கு மேலே ஒருத்தர் இருப்பான்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம வெஜிடோவோட கை அண்ட் இடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கட்டாதுங்க. ஐ மீன் அந்த ஒரு ஸ்வாடை வச்சு நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா அப்படியே மூணு துண்டாக பார்த்தீங்கன்னா வெட்டிடு அப்படி வெஜிடோக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு வராது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான ஒரு ஷாக் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குது. இல்லை இது என்னுடைய முடிவு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்படி முடியக்கூடாதுன்ட்டு நம்ம வெஜிடோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணாவது சமத்தில் இதுதான் பார்த்தீங்கன்னா உன்னுடைய முடிவு காட் கலர் அப்படின்ட்டு பிளாக் வாரியர் அப்படியே கெத்தா பண்ண சொல்கிறா அப்படி. பட் இருந்தாலுமே சரி நம்ம வெஜிடோ ஒரு சாதாரண மோட்டல் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற அப்படி. நீ உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நீ ஓவராக கான்ஃபிடன்ட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதுதான் உண்மையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு. அவ்வளோ ஈஸியால் மல்டிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃபைவ் கேரக்டர்ஸை உன்னால் பார்த்தீங்கன்னா டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது. ஸோ அவங்கள தாண்டி தான் இந்த கிராண்ட் பிளஸ் ஜெனோ சமாவில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னால் அவங்கள எப்போவும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியாது. ஐ மீன் அவங்களுடைய லெவலை நீ தொடக்கூட பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிளாக் வாரி சொல்லிட்டு நம்ம வெஜிடோவோட கதையை முடிக்க ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக் ஏற்படுது. அண்ட் அதே சமயத்தில் நம்மகிட்ட தான் இந்த டைம் இருக்குல்ல. ஸோ டைம் நீங்கள் பயன்படுத்தி நம்மளால் திரும்ப பார்த்தீங்கன்னா உயிரோடு பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும் ஏழு லைஃப் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது. பட் இந்த பக்கம் நம்ம பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோவோட அந்த டைம் ரிங் இருக்கக்கூடிய கையை பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்கு அப்படி. ஸோ அப்படி வெட்டும்போது அந்த டைம் ரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ விட்டு தூரம் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ நம்ம வெஜிடோவோட உடம்புல இருந்தால் மட்டும்தான் அந்த டைம் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பயன்படும். இப்போது நம்ம பிளாக் வாரியர் வெஜிடோவோட கையை வெட்டினதால தள்ளி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால் இனிமேல் உன்னால் பார்த்தீங்கன்னா உயிரோட திரும்ப பார்த்தீங்கன்னா வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிளாக் வாரியர் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படியே நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்ட வர இந்த பக்கம் வெஜிடோ இல்லை இது என்னுடைய முடிவாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ இப்படி
முடியக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா கதரை இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய வீசைகளை கிராம்ஸ் பண்ணுறது கமெண்ட்டு அப்படி இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.